ஹே காய்ஸ் அண்ட் வணக்கம் மாமஸ், வெல்கம் டு ஷேரன்ஸ் மதர்லேண்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நான் புதுசாக ஒரு பேரண்டிங் பற்றி பேச போகிறேன், பேரண்டிங் ஸ்டைலை பற்றி. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, டாக்ஸிக் பேரண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது கூட என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன், எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் ஷரண்யா, பேரண்டிங் கோச் அண்ட் கவுன்சிலராக இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நம்மலாம் வந்து இந்த 90s 80s 90s 20K kids 2K kids இவங்கெல்லாம் வந்து ஒரு 80s kids கூட சொல்ல வேண்டாம், ஒரு பாதியும் கூட வச்சுக்கலாமே. நம் இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க வந்து என்ன ஒரு பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஜென்டில் பேரண்டிங் அப்படின்றது. இந்த பேரண்டிங்கில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஜென்டில் பேரண்டிங், பாசிட்டிவ் பேரண்டிங், மைண்ட்ஃபுல் பேரண்டிங், கான்ஷியஸ் பேரண்டிங், ஹாப்பி பேரண்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் மெயினாக வந்து இந்த ஜென்டில் பேரண்டிங்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இதில் நிறைய ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. நான் அந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, அந்த ஜென்டில் பேரண்டிங் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேடுறது, கூகுளில் சர்ச் பண்ணுறது, இல்லை ஏதாவது படித்து தெரிஞ்சுக்கிறது, இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணி என் குழந்தைய நம்ம வந்து ஜென்டிலாக வளர்க்கணும், ஜென்டில் பேரண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மாற்றி பண்ணி ஒரு கொலாப்ஸ் ஆகி கடைசியில் இது வந்து டாக்ஸிக் பேரண்டிங்கில் வந்து முடியுது. எஸ், டாக்ஸிக் பேரண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதுவும் வந்துட்டுருக்கு ரீசெண்டாக. அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு டாக்ஸிக் பேரண்டிங்னு ஒரு டேர்மில் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து என் குழந்தைக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறேன், நான் வந்து ஜென்டில் பேரண்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு, பட் நமக்கே தெரியாமல் அது டாக்ஸிக்காக போயிடும். ஸோ இந்த டாக்ஸிக் பேரண்டிங், இந்த மாதிரி டாக்ஸிக்காக நீங்கள் நம்ம வந்து வாண்டடாக பண்ணுறதில்லை, ஜென்டில் பேரண்டிங் பண்ணுற மாதிரி டாக்ஸிக் பேரண்டிங் வாண்டடாக பண்ணுறதில்ல. நமக்கே தெரியாமல் பை மிஸ்டேக்கோ இல்லை நம்மளே அறியாமல், நம்மளும் ஒரு ஹியூமனில் நமக்கு நிறைய எரர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எரர்ஸில் பண்ணுறது தான் வந்து டாக்ஸிக்காக போய் முடிஞ்சிடறதுனால டாக்ஸிக் பேரண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த டாக்ஸிக் பேரண்டிங் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து குட்டியாக பாயிண்ட்ஸாக சொல்கிறேன். இதில் நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும் நம்ம டாக்ஸிக் பேரண்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோமோ அப்படின்ட்டு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிஷ்னல் லவ். நம்ம நினச்சிப்போம் நம்ம குழந்தை வந்து நம்மளோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, ஸோ நம்ம இதை வச்சு அவங்கள வந்து மிரட்டலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ வந்து அழுதுகிட்டே இருக்கலாம் நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், நீ வந்து சாப்பிட்லாம் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ என்னவோ பண்ணு, நீங்கள் தனியாக இரு, நீ படிக்கலையா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்களை பயமுறுத்துறது. ஸோ நம்ம நினைக்கலாம் அம்மா போயிடுவாங்கன்னு நினச்சி நம்ம குழந்தை பண்ணுன்ட்டு குழந்தை பண்ணும், பட் இதுவே நாலடுவே பண்ண அதுக்கு என்ன ஆகும்னா, ஒரு செக்யூர்ட் ஃபீல் இல்லாமல் ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை வந்து அவங்கள வந்து பிடிச்சி அடைச்சி வச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிஷனல் லெவலில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, எந்த ஒரு அவங்க பண்ணுற எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோரில் நம்மக்கிட்ட வந்து நம்ம குழந்தை வந்து அம்மா நான் வந்து பிள்ளைங்க பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்ட்டு பேப்பரில் பண்ணாமல் ஃப்ளோரில் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உடனே உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒன்று வந்து வாவ் நல்லா பண்ணியிருக்கு அப்படிங்கிற சொல்கிற ஒரு டைப் ஆஃப் பேரண்ட் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை வேறு எப்படின்னா, ஓகே உன் பெயிண்டிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன க்வெஷ்சன் கேட்போம்னா, இதை யார் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம், அம்மா சிம்பிளாக பாராட்டிட்டு பெருசாக நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். ஸோ உன்னோட பெயிண்டிங் நல்லாயிருக்கு கண்ணு அப்படின்னு சொல், இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உன் பெயிண்டிங் நல்லாயிருக்கு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணலாமா, க்ளீன் பண்ணுற டைமில் அப்படி கூட கேட்கலாம். அதை விட்டுட்டு உன் பெயிண்டிங் நல்லா தான் இருக்குது ஆனால் இது யார் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அந்த பெயிண்ட் பண்ணுற அந்த ஒரு இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஒரு ஹாபி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கூட அது அப்படியே மாறி போயிடும். நெக்ஸ்ட் திங் வந்து ஓவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. இப்போ வந்து சொல்கிற பேச்சு கேட்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்ப்போம், நாலாவது தடவை அடிச்சிருவோம். சொல்லி பார்த்து நாலாவது தடவை அடிக்கிறது ரேராக அடிக்கிறது,
பை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாதிரி அடிச்சிட்டேங்கிறது ஓகே. பட் எப்பயுமே எல்லா டைமுமே சொல்கிறது கேட்கல பல ஆறு அறையிறது, சொன்னாலாம் உனக்கு புரியாது, அடித்தாதான் உனக்கு புரியும் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அடித்தா கரெக்டாக நல்லா வேலை செய்கிறான், அடித்தா நல்லா சாப்பிட்றான், அடித்தா வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறான், படிக்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு அடிச்சிடுறோம். ஸோ இதுவும் வந்து இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கில் ஒரு மெயின் பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஒரு டிசிப்ளினுங்க, அதாவது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல டிசிப்ளினுக்கும் பர்ஃபெக்ஷனுக்கும். டிசிப்ளின் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரே சுச்சுவேஷனாக ரெண்டு விதமாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து வந்து ஷூவை கழட்டி ஸ்டாண்டில் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிசிப்ளின் எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருந்துருக்கும். நம்மளும் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட செப்பலோ நம்மளோட ஷூவோ அந்த ஸ்டாண்டில் வச்சு அது குழந்தை பார்த்து அதே டிசிப்ளினாக வந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து அந்த டிசிப்ளின் கொண்டு வரதுன்னு அர்த்தம். இல்லை நம்ம எதிர்பார்த்து ஒரு பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும், நம்ம எங்கே வேணால் செப்பலை கழட்டி போடுவோம். ஏன்னா நான் வந்து பெரிய பொண்ணு, நான் வந்து அம்மா, நான் வந்து ஒரு பவரில் இருக்கேன். ஆனால் நம்ம குழந்தை வந்து சின்ன குழந்தை, நம்ம சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ட்டு, ஷிவ் அந்த இடத்துல வை, அந்த இடத்துல தான் நீ வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ அந்த இடத்துல வைக்கல, நம்மளை மட்டும் வைக்க சொல்கிறாங்க, ஸோ ரூல் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இதுதான் வந்து பர்ஃபெக்ஷன் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறது. இந்த பர்ஃபெக்ஷன் எப்படி மாற்றலாம்னா, டிசிப்ளின் மூலமா. நீங்கள் வந்து சாப்பிடும் போது கீழே விழுந்த சாதத்தை எடுத்து பிளேட்டில் நீங்களே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அதை பார்த்து குழந்தைய பண்ணும், அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து வைக்க மாட்டீங்க, அவங்கள விட்டு எடுத்து வைங்கன்னு சொல்கிறது பேர் பர்ஃபெக்ட் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறது அப்படின்றது அர்த்தம். ஸோ இது ஒன் ஆஃப் த டாக்ஸிக் பேரண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பவுண்டரிஸ் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை. ஏய் நீ யார், உனக்கு என்ன தெரியும், 5 வயசு தான் ஆகுது உனக்கு, உனக்குலாம் இவ்வளோ நாலேஜ் கிடையாது, அம்மா அப்பா பேச்சு தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க பவுண்டரிஸை மீறி போகிறது. இப்போ வந்து டாய்ஸை விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு செட் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குன்னா ஒரு பிளாக்ஸ் வச்சு விளையாடுறாங்கன்னா, அந்த பிளாக்ஸ்னால் பிளாக்ஸை இப்படி தான் கட்டணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு ரூல் போடுறது. அதை விட்டு குழந்தைங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்கும், இந்த பிளாக்ஸ் நீங்கள் எனக்குன்னு வாங்கி கொடுத்துட்டீங்க, நான் அதை என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்குன்றது வந்து ஒரு 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 குட் பவுண்ட்ரி செட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இந்த பிளாக்ஸ் உனக்கு தான், பட் நீ உடையாமல் வச்சு பார்த்துக்கணும், நீ என்ன வேணால் செஞ்சுக்கணும்னு சொல்கிறது வந்து ஓகே. அதை விட்டுட்டு பிளாக்ஸ்லாம் நீ இப்படி தான் பண்ணணும், நீ இப்படி தான் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி போயிடும், இன்னோவேட்டிவாக பண்ணணுங்கிற ஒரு விஷயம் போயிடும், அந்த பிளாக்ஸ் மேலே இருக்கிற ஆசை கூட போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து டாக்ஸிக் பேரண்டிங்கில் குட்டி 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 விஷயங்கள். நம்ம நினச்சிப்போம் இதெல்லாம் வந்து அவங்க நல்லதுக்காக பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறது தான் வந்து ஜென்டில் பேரண்டிங். அதான் நான் சொன்ன மாதிரி, இப்போ ஷூ அந்த இடத்துல வையின்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு அன்புடன் நீங்கள் அந்த இடத்துல போய் உங்கள் செப்பலை கழட்டி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வையின்னு சொல்கிறது டாக்ஸிக் பேரண்டிங், அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்து அதே இடத்துல நீங்கள் உங்கள் செப்பலை வைக்கிறது ஜென்டில் பேரண்டிங். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இந்த டாக்ஸிக் பேரண்டிங்க ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க, தெரியாமல் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.